மாற்றுத்திறனாளி சங்க தலைவர் தொடர்ந்த வழக்கில் பதில் தராத தமிழக அரசுக்கு இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. ஆசிரியர் பதவி உயர்வில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கோரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்க தலைவர் சொக்கலிங்கம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இம்மனுவை தலைமை நீதிபதி எஸ் கே கவுல், நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரித்தது. ஆசிரியர் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு உள்ளதா என்று அரசு பதில் தர நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யவில்லை. இந்நிலையில் இந்த வழக்கு புதனன்று விசாரணைக்கு வந்தபோது மாற்றுத்திறனாளிக்கு பதவி உயர்வு வழங்குவது தொடர்பான வழக்கில் உயர்கல்வித்துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்யாததால் தமிழக அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதுகுறித்து 2 வாரத்தில் அரசு பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இவ்வழக்கில் 2வது முறையாக அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.